உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரம். இந்த சனி பகவானுடைய வக்ரம் 12/5/2021 முதல் 27/9/2021 வரை நடைபெற இருக்கின்ற சனி பகவானுடைய வக்ரகதி. இதற்கான ராசி பலனை நாம் காண இருக்கின்றோம். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு சனி பகவானுடைய வக்ரகதி. வக்ரம் என்று சொன்னால் ஒரு கிரகம் தன்னுடைய பயணத்தில் பின்னோக்கி செல்வது என்று பொருள். அப்படி பார்க்கின்ற பொழுது சனி பகவான் மகர ராசியில தாங்க இருக்கார், ஆனாலுமே கூட தனுசை நோக்கிய பயணத்தை மேற்கொள்கிறார். அப்போ இப்பதான் ரிஷபராசிக்கு அஷ்டம சனி முடிஞ்சது இந்த டிசம்பர்ல, ஆனாலும் திரும்பவும் அஷ்டம சனி வருதா சாமி அப்படின்னு கேட்டாக்கா, அதுக்கு நிகரான சம்பவங்கள், அதுக்கு நிகரான பலாபலன்கள், அதுக்கு நிகரான பலன்கள், நற்பலன்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இந்த சனி பகவானுடைய வக்ரகதி எந்த நாள்லேருந்து எந்த எண்ணிலிருந்து எண்ணி வரலும், 12/5/2021 முதல் 27/9/2021 வரை, அது ஏறக்குறைய 136 நாட்கள் சனி பகவான் வக்ரகதி அடைகிறார். சோ ரிஷபராசியை பொறுத்தவரையிலே 8 பாவத்திற்கு வரக்கூடிய சனி பகவான். ஆனா ராசி கட்டத்துல பாத்தீங்கன்னா சனி அங்கே தாங்க இருப்பார், மகரத்திலே தான், 9 பாவத்தில் தான் இருப்பார். சரி, இந்த சனி பகவானுடைய வக்ரகதி ரிஷபத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கனாக்கா, பொதுவாகவே ரிஷபராசினியர்கள் வெளியில சொல்ல முடியாத ஒரு சில விஷயங்கள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில சிக்கல்கள், வெளியில சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள், இதுல வந்து அது நீங்க எவ்வளவு பெரிய ஹையர் லெவல்ல இருந்தாலும் சரி, நான் ஒரு 1000 கோடிக்கு அதிபதி, ஒரு 5000 கோடிக்கு அதிபதி நான் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ஃபர்ஸ்ட் நான் தான் பணக்காரன்னு சொன்னாலும், நீங்க ரிஷபராசியாக இருப்பீர்களே ஆனால் உங்களுக்குன்னு சில ஒரு சில மன சங்கடங்களோ அல்ல ஒரு சில தடைகளோ இருப்பது உண்மை. உங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன ஸ்ட்ரகிளிங் இருப்பது உண்மை. அதுக்கு காரணம் உங்க ராசியில் இருக்கக்கூடிய ராகு, அதே போல ராசிக்கு 7 இடத்துல இருக்கக்கூடிய கேது, அதோட இப்ப வக்ரகதி அடைகின்ற சனி பகவான். பொதுவா சனி ராகு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது ரிஷபராசி நேயர்களே தேவையில்லாத வம்பு வழக்குகள்லாம் தலை தூக்க ஆரம்பிக்கும். அதே போல டாக்குமெண்ட் ப்ராப்ளம் அல்லது இடம் சம்பந்தப்பட்டது, சொத்து சம்பந்தப்பட்டது, அது மாதிரி அந்த மாதிரி பிரச்சனைகளாக கூட வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணம், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை மீண்டும் ஏற்பட போகிறது ரிஷபராசி நேயர்களே. அப்ப நீங்க இங்க எங்க கவனமா இருக்கணும்னாக்கா, சனி பகவான் வழிபாடு மிக மிக உங்களுக்கு அவசியமான ஒன்றாக அமைகிறது ரிஷபராசி நேயர்களே. தேவையில்லாத மனசுல இருக்கக்கூடிய பயம் அல்லது மனசுல இருக்கக்கூடிய கலக்கம், இது நம்மளால முடியுமா, நம்மளால் நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா, ஏன்னா 8 பாவம் சம்பந்தப்படுகின்ற போது இயற்கையாகவே ரிஷபராசி நேயர்களே உங்களுக்கு அந்த மாதிரியான மனபயம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது வந்து ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், குடும்பம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், தொழில் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், வெளியில கொடுத்துருக்கிற பணங்காசு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல வேலை வாய்ப்புகள் சம்பந்தப்பட்டதா, வருமானம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், உறவு முறைகள், கணவன் மனைவி உறவு முறைகள் சம்பந்த, பிள்ளைகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், இல்ல அக்கம் பக்க சமுதாயம் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், ஏதேனும் ஒரு மனசில் இருக்கக்கூடிய பயம், நமக்கு யாராவது ஏதாவது செய்திருக்கிறார்களா என்ற இடுதோஷங்கள், வைப்பு தோஷங்கள், மந்திர மாந்திரிகள் போன்ற தோஷங்கள் ஏதாவது இருக்கா, இந்த மாதிரியான மனபயங்கள் கூட இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, தொழில் துறை எப்படி இருக்கும், வருமானங்கள் எப்படி இருக்கும். தொழில் துறையை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே நீங்க ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிடும், உங்களுடைய ஜாதகத்தில், உங்க ஜாதகத்துல சனி பகவான் யாருடைய ஜாதகத்தெல்லாம் சனின்னு போட்டிருக்க இடத்துல வக்ரவான்னு போட்டு ரெண்டு பக்கம் பிராக்கெட் போட்டிருக்கோ அவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். இயற்கையாகவே உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் சனி பகவான் வக்ரமாக இருப்பாரே, ஆனால் இந்த நாள், இந்த தருணம், இந்த 136 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகள், ஏற்படும் முடியாத விஷயங்கள்லாம் முடிச்சு வைப்பாரு, புரிதுங்களா. அப்போ யாருடைய பிறப்பு ஜாதகத்தில் எல்லாம் சனி பகவான் இயற்கையாகவே வக்ரகதியில் இருக்கிறாரோ அந்த ஜாதகருக்கு மட்டும் இந்த வக்ரகதியில் ரிஷபராசிக்கு நன்மையை செய்வார். அப்போ நார்மலா இருக்கார், எனக்கு வான்னு எழுதவே இல்லை சாமி, அப்போ உங்களுக்கு இந்த ராசி பலன் பொருந்தும். பொதுவாகவே ரிஷபராசினியர்களே, உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசினியர்களே, நாம் காண பார்த்திருக்கக்கூடிய இந்த ராசி பலனாகப்பட்டது கோடான கோடி ரிஷபராசி என்பவர்களுக்கான பொதுவான பலனாகும். எந்த ஒரு தனிப்பட்ட நபருக்கும் இது பொருந்தாது.
அப்படி உங்களுக்கு பொருந்த வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு பார்க்கும்போதுதான் உங்களுக்கு துல்லியமான பலனை சொல்ல முடியும். ரிஷப ராசி நேயர்களே, சரி, அப்ப தொழில்துறையை பொறுத்தவர்களே மிதமானதாகவே இருக்கும். அதே போல தொழிலை பொறுத்தவரை கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், அல்லது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை, அது அந்த ஃபண்டு டிமாண்ட் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அந்த குறிப்பா அந்த ட்ரஸ்ட் வச்சிருக்கக்கூடியவங்க, இல்ல ட்ரஸ்ட் ஃபண்டு ட்ரைனிங் ஃபண்ட் மாதிரிலாம் பண்ணக்கூடியவங்க, பிளஸ் வந்து கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நன்மை ஏற்படும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல குருவுடைய வீட்டை நோக்கி பயணம் என்பதனால ஒரு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ரிஷபராசிக்கு நன்மை ஏற்படும். வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் வகரகதியில அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அஷ்டம சனிக்கு சமமான பலனை ஏற்படுத்துவதனால வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் ரிஷபராசினியர்களே மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். நீங்க செய்கிற வேலையில மிகுந்த அக்கறை செலுத்த வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ இந்த எட்டாம் பாவத்தை நோக்கி அஷ்டம சனிக்கு சமமான பலனை ஏற்படுத்துவதனாலே நீங்க எந்த, அது உள்நாட்டு வேலையா இருக்கலாம், வெளிநாட்டு வேலையா இருக்கலாம், அரசாங்க வேலையாக இருக்கலாம், பிரைவேட் ஜாபா இருக்கலாம், வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் அதிக கவனம் தேவை. அதே போல தொழில் போட்டிகள், தொழில் எதிரிகள், தொழில் பிரச்சனைகள் இதெல்லாம் கூட எதிரிகளுடைய தொந்தரவுகள், சத்துருக்களுடைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு ரிஷபராசி நேயர்களே. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் கூட அந்த வயிறு பிளஸ் வந்து அந்த லங்ஸ் ப்ராப்ளம் இது வந்து இந்த மாதிரி இடத்த ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதே போல தேவையில்லாத வீண் விரயங்கள் ஏற்படவும், செலவீனங்கள் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் உண்டு. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா, குடும்பம், கணவன், மனைவி, ஃபேமிலியை பொறுத்தவரையில் ரிஷபராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய வக்ரம் உங்களுக்கு மிகுந்த கவனத்தை ஏற்படுத்துகிறது. சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வீர்களே ஆனால் நிச்சயமா உங்களுக்கு நன்மைதான் நடக்கும். அதே சமயத்தில் அந்த சின்ன சின்ன சண்டை சச்சரவுகளை பெருசாக்குறீங்க, அதே ஒரு கழகமா செய்வீர்களே ஆனால் நிச்சயமா அது குடும்பம் போன்ற விஷயத்துல அதிக அக்கறையும் கவனமாகவும் இருக்க வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. சரி, அரசியலுக்கு எப்படி சாமி இருக்கும்? அரசியலை பொறுத்தவரை ரிஷபராசினியர்கள் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய வீண் விரயங்கள், வீண் செலவுகள் ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல அரசியல் சேர்ந்தவர்கள் நீங்க செஞ்சுட்டு வரக்கூடிய தொழில், அந்த தொழிலும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட இடர்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அரசாங்க தொந்தரவு, அதிகாரிகளுடைய தொந்தரவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ கொஞ்சம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், ரைடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், அது மாதிரி கொஞ்சம் விஷயத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் ரிஷபராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா மனசுல தேவையில்லாத பயம் ஆரம்பத்தில் சொல்றேன். அதே போல திருமண யோகங்கள், நிச்சயமா இந்த ரிஷபராசிக்கு திருமணம் பாவத்தும் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதேனும் தடைகள் இருக்குமே ஆனால் திருமணங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல உங்களுக்கு இருந்து வரக்கூடிய அந்த சொத்து பிரச்சனை, டாக்குமெண்ட் ப்ராப்ளம், அல்லது வம்பு வழக்கு, கேஸ் இதெல்லாம் இருக்குமே ஆனால் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் குறைவதற்கு, தீர்த்து வைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப நாள் ஆகுது சாமி, எனக்கு ஒரு டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு, இல்லை ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னாக்கா அதெல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. பொதுவாக ரிஷபராசிக்கு இந்த சனி பகவானுடைய மகரகதி ஒரு நம்பிக்கையை தருகிறது, தைரியத்தை தருகிறது. அதே போல ஒரு யாருக்கெல்லாம் சனி பகவான் வக்ரமா இருக்கார ஜாதகத்தில் அவங்களுக்கு வெற்றியை தருகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு நேயர்களே, பதிவின் தொடக்கத்தில் அடிகேன் சொன்னதைப் போல நம்மளுடைய ஸ்ரீ வாராகி பவுண்டேஷன் ட்ரஸ்ட் மற்றும் ஸ்ரீ சிவசக்தி ஆலயம் ட்ரஸ்ட் என்ற இரண்டு டிரஸ்டுகளை நிறுவி அன்னை வாராகி தேவிக்கு வாராகி பீடம் ஆலயம் கட்ட வேண்டும், அல்ல நிறைய விஷயங்களை உள்ளடக்கி தர்மகாரியங்கள் செய்ய வேண்டும் என்பதே நம்முடைய லட்சியம். ஆகியனாலே செய்தியை காணக்கூடிய ஆதீன கர்த்தாக்கள், ஆன்மீக மெய்யன்பர்கள், பக்த கோடிகள் நம்முடைய அன்னை வாராகி தேவி ஆலயம் அமைவதற்கு இடம் அளித்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வாராகி, ஜெய ஜெய் வாராகி.